ராகுலுக்கு வந்த சோதனை. சுப்பிரமணிய சுவாமி சுழற்றிய சாட்டை. ராகுல் இந்திய குடியுரிமை ரத்து. ஆதாரங்களுடன் சுப்பிரமணிய சுவாமி. சிக்கலில் ராகுல். சுப்பிரமணிய சுவாமி விட்ட புது அஸ்திரம். ஒன்மேன் ஆர்மி என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியன் சுவாமி வழக்குகளின் நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இரும்பு பெண்மணி ஜெயலலிதா, மாபெரும் 2G அலைக்கற்றை ஊழல், நேஷனல் ஹெரால்டு வழக்கு, சோனியா காந்தி மற்றும் அவரது மகன் ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் ஆகியோர் மீது தைரியமாக வழக்கு போட்டவர். அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது சர்ச்சை பேச்சுகள் பேசுவதிலும் வல்லவரான சுப்பிரமணியன் சுவாமி தற்போது மீண்டும் ராகுல் காந்தி குடியுரிமை குறித்து வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் செய்தி தொகுப்பு இது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பரப்பன் அக்ரஹார சிறைக்கும், ஆ. ராசா எம்பியை திகார் சிறைக்கும் அனுப்பிய பெருமை இவரையே சாரும். ராகுல் காந்தியின் இந்திய குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்துள்ளார். கடந்த 2019 ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்று சுப்பிரமணியன் சுவாமி மத்திய உள்துறை அமைச்சகத்தில் புகார் கடிதம் அளித்தார். அந்த கடிதத்தில் பிரிட்டனில் 2003 தொடங்கப்பட்ட வேகாப்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக ராகுல் காந்தி இருந்துள்ளார். 2005 அக்டோபர் 10 மற்றும் 2006 அக்டோபர் 31 ஆகிய தேதிகளில் அந்த நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வருடாந்திர அறிக்கையில் ராகுல் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு அந்நிறுவனம் தொடர்பான விவரங்கள் 2009 வெளியிடப்பட்ட போதும் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவராக ராகுல் காந்தியின் பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அயல் நாட்டின் குடியுரிமை பெற்ற ஒருவர் இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டார். இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருந்தார். சுப்பிரமணியன் சுவாமி அளித்த புகாரின் பேரில் உள்துறை அமைச்சகம் 15 விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அப்போது ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கிடையில் ராகுல் காந்தி இந்திய குடிமகனாக இல்லாத நிலையில் 2019 மக்களவைத் தேர்தலில் அமைதியிலும் வயநாட்டிலும் தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழக்கிறார். எனவே உச்சநீதிமன்றம் இதில் தலையிடக் கோரி இரு தனி நபர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு நிறுவனம் ஒருவர் பிரிட்டன் குடிமகன் என்று கூறினால் அதற்காக அவரை பிரிட்டன் குடியுரிமை பெற்றவராக கருத முடியாது, போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த குற்றச்சாட்டு செல்லாது என்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் 5 கழித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ராகுல் காந்தியின் குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும், இதுவரை ஏன் நடவடிக்கை என்று கூறியும் அவரது இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் வழக்கு தொடர்ந்ததோடு உள்துறை அமைச்சகம் காலதாமதம் செய்யாமல் உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சுப்பிரமணிய சுவாமியின் சார்பில் அவரது உதவியாளரும் வழக்கறிஞருமான சத்ய சபர்வால் வழக்கு தொடுத்துள்ளார். வழக்கு தொடுப்பதே வாழ்க்கை என இருக்கும் சுப்பிரமணியின் ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கு என்னவாக போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.